हाय फ्रेंड्स, நான் சலம்பரசன். இந்த வீடியோல லீடர்ஷிப் சோ இந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு லீடர் இருந்தாதான் அதாவது பீப்புள் எல்லாரும் என்னது உங்களுக்கு பிடிக்கு வரும், புரிஞ்சீங்களா? மற்ற எல்லாரையும் உங்களுக்கு வந்து பிடிக்கணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லீடரா இருந்தா என்னது எல்லாரும் என்னது உங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா? சோ அந்த மாதிரி லீடரா எப்படி நம்ம மாறுது, ஓகேங்களா? சோ எந்த மாதிரி லீடர் இருந்தா நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் என்னது நம்மள பிடிக்கும், ஓகேங்களா? சோ அத பத்தி தான் என்ன பண்ண போறோம், இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால என்ன பண்ணா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நீங்களும் ஒரு லீடர் ஆகலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். சோ அது மூலமா என்ன பண்ணலாம், நீங்க ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சோ வாங்க அந்த எப்படி அந்த ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லீடரா எப்படி மாறுதுன்னு பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு வச்சுங்களேன், இன்ஸ்பைரிங் பீப்புளா இருக்கும். யா, மற்ற எல்லாருக்குமே நம்ம எப்படி இருக்கணும், ஒரு இன்ஸ்பயரா இருக்கும். மற்ற எல்லாருமே நம்மளை பிடிக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், இன்ஸ்பைரிங் ஆகணும். இன்ஸ்பயர்னா எப்படி ஆகணும், ஸோ என்ன பண்ணா நம்ம மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஸோ நீங்க மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்காக நீங்க எதுவுமே பண்ணதால, உங்களோட ஒர்க்கை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லாருக்கும் நீங்க என்ன ஆயிருங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பயர் பீப்புள் ஆயிருங்க நீங்க ஒரு ஆள், ஓகேங்களா? என்ன சொல்ல, ஏன்னா உங்களோட ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா சில டாஸ்க் வைப்பாங்க, உங்களோட லீடர்ஷிப் உங்களோட டீம்ல பாத்தீங்கன்னா சில டாஸ்க் வைப்பாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுங்க, முடிஞ்சளவு கம்ப்ளீட் பண்ண பாருங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டார்கெட்னாலும் எந்த ஒரு அச்சீவ் பண்ணாலும் அது நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி பாருங்க. எந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு டார்கெட் கொடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க கரெக்டா, அதான் நான் சொல்றேன், உங்களோட வேலையை நீங்க கரெக்டா பண்ணி முடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாருமே எல்லாருக்கும் என்ன ஆயிருங்க, ஒரு இன்ஸ்பயர் ஆயிருங்க, புரிஞ்சுங்களா? உங்களை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்க டீம்மேட்ஸும் இல்ல மத்தவங்களுக்கும் என்னது உங்களை புரிய, மத்த அதர் டீம்ஸுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு பிடிக்க வர பிடிக்க வந்துடும், ஓகேங்களா? சோ அதனாலதான் நான் சொல்ல வரேன், உங்களோட வேலையை என்ன பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. சோ அதை கரெக்டா பண்ணீங்க, எல்லா டாஸ்க்கும் நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சோ எல்லாருக்கும் நீங்க என்ன ஆயிருங்க, ஒரு இன்ஸ்பயர் பீப்புளா என்னது மாறிடுங்க. சோ இது ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன இன்ஸ்பயர் பீப்புளா மாறணும், ஓகே? அது எப்படி ஆகும்னு சொல்லிட்டேன், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்னன்னா மோட்டிவேட்டிங். யா, நீங்க ஒரு மோட்டிவேட்டடா இருக்கணும். ஸோ ஒரு மோட்டிவேட்டிங் பண்ற பீப்புளாகவும் இருக்கணும், நீங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னது உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கணும். எப்பவுமே உங்க அதாவது நீங்க அந்த ஹாலு இல்ல ஒரு பீப்புளை மீட் பண்ண போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே ஒரு எப்படி சொல்றது, அப்பா இவராடா இவர் நல்லா மோட்டிவேட்டடா பேசுவார், நல்லா நிறைய நல்லா ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி என்னது உங்களை பத்தி பேச ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க என்னது மற்றவங்களை மோட்டிவேட் பண்ற அளவுக்கு இருக்கணும், நீங்க எப்பவுமே ஒரு மோட்டிவேட்டட் பீப்புளா இருக்கணும். ஸோ எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளவு பெரிய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும், ஒரு பாசிட்டிவான ஒரு பீப்புளா இருக்கணும். எப்பவுமே அது பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோட நீங்க என்னது அந்த விஷயத்த பார்க்கணும், ஓகேங்களா? ஒரு விஷயம் பாக்குறீங்க பேசுறீங்கன்னா அது எப்பவுமே என்னது ஒரு பாசிட்டிவா இருக்கணும், என்னைக்குமே நெகட்டிவா இருக்குது அந்த விஷயம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே என்னது ஒரு மோட்டிவேட்டிங் பீப்புளா இருக்க பாருங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட், நீங்க மற்றவங்க வந்து உங்களை பிடிக்கணும் பிடிக்கிற மாதிரி லீடரா மாறுறது வந்து இது வந்து செகண்ட் பாயிண்ட், ஓகேங்களா? என்னது மோட்டிவேட்டிங் ஆகணும், ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயரா இருக்கணும், செகண்ட் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கணும். தேர்ட் வந்து என்கேஜிங். யா, எப்படி இருக்கணும், ஒரு ஈடுபாட்டோட இருக்கணும். இந்த பிசினஸோட என்ன பண்ணணும், ஒரு எதா இருந்தாலும் நீங்க முன்னாடி அந்த விஷயத்தை எடுத்து பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா மெனி பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் அவங்களால லீடர் ஆக முடியும்னா அதான் காரணம். என்ன வச்சுக்கோங்க, எனக்கு என்ன இதுல எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா விஷயத்துலையும் ஒதுங்கி ஒதுங்கியே நிற்பாங்க. ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தா அவங்க பாத்துக்கிறோம் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸோ அவங்க நம்ம எதுக்கு போகணும், அவங்களே பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு அதுல என்ன பண்ணிடுவாங்க, ஒதுங்கிடுவாங்க. இல்ல வேற எங்கேயாவது மீட்டிங்ஸ் போகணும், இல்ல ஏதாவது நம்ம டீமுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதெல்லாம் நம்ம அப்ளைன் டீம்மேட்ஸ் பாத்துருவோம் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணிடுவோம், ஒதுங்கியே நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புள் என்னைக்குமே இருந்தாங்க, ஓகேங்களா? ஒரு என்னது ஒரு ஈடுபாட்டோட இருக்கும் உங்களோட உங்களையும் இந்த பிசினஸ் என்ன பண்ணீங்க எப்பவுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. எப்பவுமே என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போய் நின்று பண்ற மாதிரி பாருங்க, நீங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தொடங்கி வைங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்னைக்குமே எனக்கு ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல லீடர் ஆக முடியும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு லீடரானது கண்டிப்பா மாறவும் முடியும், புரிஞ்சுங்களா? ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரு உங்களோட ஒரு ஈடுபாட்டோட இருங்க, அந்த பிசினஸ் என்னைக்குமே உங்க கூட என்ன பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட், நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு லீடரா மாறுறதுக்கான ஒரு விஷயம். ஃபோர்த் வந்து என்ன, எம்பவரிங். ஸோ எம்பவரிங்னா என்ன, அதிகாரம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதான் அதிகாரம்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க எப்பவுமே அந்த இது விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் கையில எடுத்துக்கிறோம், அந்த ஒரு அதிகாரத்தை நீங்க என்னது நீங்க ஃபர்ஸ்ட் கையில எடுத்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க நின்று என்னது வழி நடத்தணும்,
ஓகேங்களா, உங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே. மத்தவங்க வந்து பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணா, உங்க டீம்மேட்ஸ் உங்க அப்ளைனுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணா, அந்த இடத்துல முன்னாடி போய் நின்று நீங்க என்ன வழி நடத்தணும் ஓகேங்களா. ஸோ நீங்க எல்லாத்தையும் என்னது பாத்துக்கணும். ஸோ அதான் ஒரு அதிகாரம் ஓகேங்களா. ஸோ அந்த அதிகாரத்தை என்ன பண்ணணும், நீங்க கையில் எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதை பார்த்து ஒதுங்காம, அதை பார்த்து பயப்படாம, ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும், கையில எடுத்து நீங்க ஒர்க் பண்ணணும் புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புளா என்னைக்குமே மாறப்பாருங்க. ஸோ எல்லாமே அப்ளைன் பார்த்துக்கிறாங்க, இல்லை டீம்மேட்ஸ் பார்த்துருவாங்க, அப்படியுமே இன்னைக்குமே இருந்தாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை, அந்த ஒரு ப்ரெஷரை, அந்த ஒரு டென்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க. உங்க டீம்மேட்ஸ் மேல விழுகாம அந்த டென்ஷன் அந்த ப்ரெஷரை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்துட்டு. ஸோ அதை சால்வ் பண்ணி அதை என்ன பண்ணுங்க, முன்னாடி கொண்டு போக பாருங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி என்னைக்குமே எம்பவரிங்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து என்னன்னா, ஃபோர்த் பாயிண்ட், நீங்க ஒரு நல்ல லீடரா, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி லீடரா மாறதுக்கான விஷயம் ஓகேங்களா. ஸோ அதிகாரத்தை என்னைக்குமே என்ன பண்ணீங்க, கையில் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன்று என்னன்னா, பிளானிங். யா, பிளான் பண்றவங்க நீங்க தான் இருக்கு. இன்னைக்கு எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னது பிளானிங், என்னது உங்களோட பிளானிங்காக இருக்கணும். எப்பவுமே பிளான் கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேங்களா. நிறைய யோசிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நிறைய புக்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னது நிறைய பிளானிங் வரும், நிறைய திங்கிங் வரும் ஓகேங்களா. ஸோ பிளானிங் கொடுங்க, நிறைய பிளான் கிரியேட் பண்ணுங்க. எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் டீம், அது என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, இந்த டீம் எப்படி இன்னும் ஃபாஸ்ட் ஆகலாம், என்னென்னலாம் ஐடியா கொண்டு வரலாம், இன்னும் டீமுக்குள்ள என்னென்னலாம் மாற்றணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்க, உட்காந்து யோசிங்க, பிளான் பண்ணுங்க. அந்த பிளான் என்ன பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. அதை டீம்மேட்ஸுக்கு என்ன பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா, இது எல்லாமே நீங்க கொண்டு வரணும். ஏன்னா உங்க டீம்மேட்ஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு பிளான் வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கால் பண்ணணும். ஏதாவது ஒரு பிளான் கொடுக்கணும், எல்லாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னா, என்னது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணணும். ஏன்னா இவர் வந்து எப்பவுமே நல்லா பிளான் பண்ணி கொடுப்பாரு நம்மளுக்கு அப்படி. ஸோ அந்த மாதிரி என்னது பிளானிங்லே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பிளான் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து எப்போவுமே போகிற போக்குலேயே அந்த இது ஒர்க் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, மேபி அது ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா. ஸோ பிளான் பண்ணி அதை கரெக்டாக டிசைட் பண்ணி எந்த இடத்துல எப்படி பண்ணணும், ஸோ எல்லாமே மீட்டிங் பிளானிங், எல்லாமே ட்ரிப்பு பிளானிங், எல்லாமே எல்லா பிளானிங்கும் உங்கள்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் தான் என்னது அது எல்லாமே வழி நடத்தி கொண்டு போகணும். நீங்கள் தான் அதை எல்லாமே எடுத்துக்கணும் சார், எடுத்து கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளாக என்றைக்குமே மாறப்போகிறது ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்னது ஒரு லீடர்னு அர்த்தம். கண்டிப்பாக வேணா ஒரு லீடர் தான் பிளான் பண்ணி அது எல்லாமே செய்வாங்க. லீடர் இல்லைன்னு வச்சுங்களா, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க, என்ன பண்ணுங்க, அப்பப்போ ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுங்க, அப்பப்போ மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, அப்பப்போ ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்பப்போ டீம்மேட்ஸை மீட் பண்ணுறதுக்கான அந்த மீட்டிங்ஸ் என்ன பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் அது பிளான் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வேற எப்படி வேற டிஸ்ட்ரிக் எப்படி டீமை கொண்டு போகிறது, இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு பிளானிங்காக இருக்கணும் நீங்கள் ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது நீங்கள் ஒரு லீடர்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லீடராக என்ன பண்ண முடியும், உங்களால் மாற முடியும் ஓகேங்களா. இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட், நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லீடராக மாறக்கணும். ஆனால் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ். யா, இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, செல்வாக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க கரெக்டுங்களா. ஸோ செல்வாக்குனா நீங்கள் வந்து பண பலம் இது எல்லாமே அதிகமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் மேலே மரியாதை, உங்களை பார்த்தாலே ஒரு எப்படி ஒரு ஹைப் இருக்கணும் ஓகேங்களா. இவரை பார்த்தாலே அப்படி எப்படி சொல்லுது, நிறைய மூவிலெலாம் சொல்லுவாங்களே, இவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுன்னு தோணும் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புளாக நீங்கள் என்னது எப்போவுமே இருக்குன்னா, அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு என்றைக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கும். ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் கோடு உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா. அந்த உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் கோடு, உங்களோட ஹேர் ஸ்டைலு, உங்களோட லுக்கு, இது எல்லாமே என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும். அந்த லுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் கோடு பார்த்தாலே உங்களை நீங்கள் வந்தாலே எந்திரிச்சு நிற்கணும்னு தோணும். ஏன்னா சில பேர்லாம் வந்தாங்கன்னா மெனி பீப்புள் எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால மேபி எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனால் சில யாருன்னே தெரியாதவங்க எந்திரிச்சு நிற்கணும்னு வச்சுங்களேன். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு, உங்களோட ஹேர் ஸ்டைலு, உங்களோட ஃபேஸ் லுக்கு, இது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனும் பண்ணணும். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் கோடு ரொம்பவே முக்கியம். ஸோ அதான் செல்வாக்குன்னு சொல்கிறாங்க. அந்த செல்வாக்குன்னு அந்த மரியாதை இது எல்லாமே சேர்ந்தது தான் எனக்கு ஒரு செல்வாக்கு கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி பீப்புளாக நீங்கள் என்னது மாறணும் ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் மேபி உங்கள் மேலே மரியாதை வரும். உங்கள்கிட்ட உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நிறைய பேருக்கு தோணும், உங்கள்கிட்ட பேசணும்னு நிறைய பேருக்கு தோணும் ஓகேங்களா. என்னன்னா ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ அதை தான் என்னது செல்வாக்குன்னு சொல்கிறேன், அந்த இன்ஃப்ளூயன்சிங் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பீப்புளாகவும் நீங்கள் மாற ஆரம்பிங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி பீப்புளாக இருந்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு லீடராகவும் மாற முடியும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லீடராகவும் மாற முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆறு பாயிண்ட் ஓகேங்களா, இந்த ஒரு ஆறு பாயிண்ட்டை முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ண பாருங்கள். இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லீடராகவும் ஆக முடியும். லீடர் ஆகுறது முக்கியம் கிடையாது ஓகேங்களா. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லீடராகவும் உங்களால் என்ன பண்ண முடியும், மாறவும் முடியும் ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்னது ஒரு நல்ல லீடராக உங்களால் மாற முடியும் ஓகேங்களா.
ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, மறக்காம உங்க டீம்மேட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் என்னது இப்பையில இருந்தே அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான வேலையை என்னது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசுனா மறக்காம என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டாபிக் பத்தி அப்கமிங் வீடியோல கண்டிப்பா பேசுறேன். நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணனா டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமா என்ன பண்ணலாம், நீங்க ஃபாலோ பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.